திருச்சிற்றம்பலம். வணக்கம் உறவுகளே. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டில் நிறைய பேர் யோக்கியன் ஆகிட்டான். அதாவது தன்னை யோக்கியன் சொல்கிறவங்க, தன்னை புகழக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது இவர்கள் பொய்யானவர்கள்னு. தன்னைத்தான் புகழ்வோனும் தன் குலமே பேசினா பேசுவாங்க. இவர்கள் வந்து பொய்யானவர்கள்னு சொல்லுது. அதனால் என்றைக்குமே மனுஷனுக்கு தற்பெருமை தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது. கேட்டி ராகவன் தப்பு பண்ணாருன்னா இன்றைக்கி அவ்வளோ பேருமே யோக்கியவன் ஆகிட்டான். அதாவது எல்லாத்தையும் சொல்லலை, நல்லவர்கள் இருக்காங்க நாட்டில். அதாவது குறிப்பாக அந்த வலைதளமுள்ள நான் தான் சொல்லி ஒருத்தர் கிடச்சிட்டா அவரை வச்சு ஓட்ட வேண்டியது. ஏன்னா அந்த தவறு யாருமே செய்யாதவங்க பார்த்தீங்களா. அதனால் அப்படி அரிச்சந்திர மகாபிரபுன்னு நினைப்பு நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. அதாவது இப்போ வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா உண்மையிலே இந்த மனம் இயற்கை மாதிரி தான் கூட. இந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்காது. இந்த உடலை வந்து பலவந்தமாக அந்த மனசு தான் இழுத்துட்டு போகுது. கண் பார்க்கும், இந்த மனம் செயல்பட வைக்கும். அது நல்லது கெட்டதுன்னு மனசுக்கு தெரியாது. மனசு வந்து பொதுவாக அதை கெட்டதுன்னா உடனே பற்றி பிடிச்சிக்கும். ஆனால் நல்லதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கும். இதுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால் நம்ம அதை சொல்ல விரும்பலை. பட்டினத்தார் கூட பாருங்கள் சொல்கிறாரு, ஏதப்பட்டா இனி மேற்படும் பாட்டை இது என்றறிந்து போதப்பட்டாய் இல்லை நல்லோரிடம் சென்று உள்ளறிவால் வாதைப்பட்டாய். மட மாமானார் கலவி. அதாவது என்ன சொல்கிறாரு, அதாவது பட்டினத்தார் சொல்கிறாரு, மட மாணார் கலவி மயக்கத்திலே பேதைப்பட்டாய் நெஞ்சமே உனைப்போல் இல்லை பித்தருமே. போதுமா? எதில் ஒப்பிடுறாரு? மடமயக்கம். இன்றைக்கி ராகவன் வந்து ராகவன்னா அது யாரோ தெரியாது, சித்தரிக்கப்பட்டது நமக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ராகவன் கூட வச்சுக்கிடுங்க. அவர் வந்து அந்த இதை பார்த்து என்ன பண்ணுறாரு, மயங்கிறார். பித்தருமே, அதாவது இந்த மயக்கத்தில் இந்த மாது இந்த மயக்கத்தில் விழுந்தவன் வந்து பைத்தியக்காரனை விட மோசம்னு சொல்கிறார். யார்? பட்டினத்தார் சொல்கிறாரு. உன்னை போல் பித்தர் கூட கிடையாது. அதான் என்ன சொல்கிறாரு, மடமானார் கலவி மயக்கத்திலே பேதைப்பட்டாய் நெஞ்சமே உனைப்போல் இல்லை பித்தருமேங்கார். இப்போ யார்? பட்டினத்தறிகள் சொல்கிறார். இதுக்கு வந்து இந்த கலியுகத்தில் யாருமே தப்ப முடியாது இந்த பிடியிலேருந்து. ஏன்னா இந்த யுகத்தின் நியதியாக தான் இந்த கலியை அழிக்கிறதுக்கு, இந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்கு வந்த இறைவன் எம்பெருமான் நாராயணனே அவர் சொல்கிறாரு, அடங்காத கலியை நான் அடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா, வாடுதே எந்த உள்ளம் மயங்குதே திருமேனி வர வர வாடுதையோ சிவனே ஐயான்றார். அவரே சொல்கிறாரு, ஈசனே இந்த களி அழிக்க வந்த எம்எல்ஏ இந்த அழுக்கப்பட்டதே அந்த களி மாயை அவரே பற்றி பிடிக்கிறான் அந்த கலியை. அப்போ எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் பார்த்துக்கிடுங்க. அதனால் ராகவன் ஒரு கருவி. இந்த உடல் என்ன, இந்த உடல் வந்து பருந்து, பருந்துக்கு இறைங்கிறார் பட்டினத்தார். உடலாகவே பார்க்கல, இது என்னது, இது பருந்து, நாய் நரிகள் திங்க, புழு திங்கக்கூடிய ஒரு பின் ஒரு பண்டம், ஒரு உணவுங்கிற இந்த உடலை வந்து பட்டினத்தார் அப்படி சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி உடலை வந்து நாம் பெருசு நீ பெருசுன்னு இந்த மாமோக மயக்கத்தினால தான் அந்த தன்னை உணராதவர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க. அதனால் இதுக்கு வந்து ராகவே விதிவிலக்கு இல்லை. எல்லாமே இப்படித்தான். நன்றி உறவுகளை. திருச்சிட்டம்பலம் போனோம். சிவாயன்.